ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். பயங்கர புத்திசாலியான மனுஷங்க நம்மளை சுற்றி இருந்தாலும் அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள் வெளியே வராமலே போயிடுங்க. அப்படி வெளியே வர ஒரு சில விஷயங்கள் மட்டும் செம வைரல் ஆகி இப்போ காட்ட போகிற கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபன்னியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒரு நொடி லைக்குக்கு தான் நாங்கள் ஒரு நாள் உழைக்கிறோம். ஒரு சிலர் ஞாபக மருதிலையும் டைவர்ஷன்லையும் என்ன வேணாலும் பண்ணலாங்க. அப்படி இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா குளத்துல இருந்து மீனை பிடிச்சிட்டு அதை கையில வச்சு நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் போட்டோங்கிறது இது பப்ளிக் டாய்லெட்ஸ் தான் நினைக்கிறேன், ஏன்னா பக்கத்து பக்கத்துலயே கிடக்கு. ஆனா டோரை மட்டும் மேல வச்சிருக்காங்க, கீழே குனிஞ்சு யார் வேணாலும் பாத்துக்கலாம் போல இருக்கு. வேலை செய்யற சைட்ல என்ன வேணாலும் இருக்கலாங்க. இப்படி பொருளை தூக்கும் போது ரொம்ப உஷாரா இருக்கணும், ஏன்னா எவன் வந்து பயன்படுத்துவானே தெரியாது. பாவம் இந்த மனுஷன். சில மேஸ்திரி நம்பி வேலையை விட்டு போனா வேற லெவலுக்கு சொதப்பி வைப்பாங்க. அப்படி சொதப்பி வச்சது மட்டும் தெரிஞ்சதுன்னா காலங்காத்தாலேயே கால் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வாழான்னு சொல்லி நல்லா வச்சு செய்வாங்கல்ல. அந்த மாதிரி இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு மேலே ஏறி போயிட்டு இருக்காரு. அப்போ நேத்து ஃபுல்லா நீ இந்த வேலையை தாண்டா பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லி ஒரு தள்ளுல அந்த செவத்தையே உடச்சு விட்டாரு. அதாவது அந்த அளவுக்கு கேவலமா அந்த செவரை வந்து கட்டியிருக்காங்களாம். அதான் பைபிள் கோபத்துல இப்படி பண்ணிட்டு இருக்கு. இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுறங்க. இன்னும் செமையான ஃபன்னியான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்க போகுது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கலை ரசிகன்னா கண்டிப்பாக அந்த கலையை ரசித்து தாங்க ஆகணும். அப்படி இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் செமையான சாங்கு போகுது போல இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவரோட வைபை கொடுத்துட்ருக்காரு. ஆனால் சடனாக என்னாச்சுன்னு தெரியலங்க, இப்படி போயிட்டு உட்காந்துக்கிட்டாரு. சரி என்ன தான் ஆகியிருக்கும்னு முழுசாக நீங்களே பாருங்கள். பல டிஸ்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நியூ இயரை செலிப்ரேட் பண்றதுக்காக எங்கேயோ பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க போல இருக்கு. அதுல ஒருத்தர் செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அப்ப நடந்த சோக நிகழ்வு நீங்களே பாருங்க. பைபிள் ரொம்ப நாளா ஒரு தலை காதலா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதான் அவங்க கிஸ் பண்ணதுமே இவனோட முகம் மாறி போயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃபி அடிக்ஷனில் எங்கே போனாலுமே செல்ஃபி எடுப்பாங்க, வீடியோ எடுத்துப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நான் சோஷியல் மீடியாவில் போட முடியும், இல்லை சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அப்படி இங்கே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட ஃபோனை வச்சு செல்ஃபி வீடியோ எடுக்க நினைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க ஃபோனை டேர்ன் பண்ணும்போது பின்னாடி இருந்து வருவானா ஒரு ஏமா ஃபோனை இப்படி நல்லா நீட்டுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்கிற மாதிரி அவங்க கையிலிருந்து பிடுங்கிட்டு வேகமாக போயிட்டானுங்க. திருடனுக்கு தொதுவாக அந்த ரோடு வேறு எம்டியாக வேறு இருக்குது. இப்போ நல்லா அனுபவிக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யூனிக்னஸை அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க, அப்போதான் அந்த கடை ட்ரெண்ட் ஆகும்னு. அப்படி இங்கே ஒரு ஃப்ரூட் வெண்டாராக பாருங்கள், ஒவ்வொரு முறையும் பழங்களை கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் முரட்டு தனமாக ரியாக்ஷன் கொடுப்பாராம். வரவன் இதை பார்த்தே வாங்குறதை விட்டுட்டு தெரிச்சிட்டு ஓடுருவான் போல இருக்கு. சரி அப்புறம் இங்க மசாலா பொறி போட்டு தர இந்த ஒரு ஆளு பாருங்க, செய்யற வேலையில ஸ்டைல் இருக்கட்டுமேனு நாலஞ்சு படம் பார்த்துட்டு நாலு வித்தையை கத்துக்கிட்டு அதை இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றாரு. இவர் நல்லா பொறியை போட்டுட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு குலுக்கி சர்பத் மாதிரி குலுக்கிக்கிட்டே இருக்காரு. ஆனா மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த ஒரு குட்டி ஸ்மைல் போதும் சமாளிக்கிறதுக்கு. ஒரு சிலர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஃபேஸ்புக் ரீல்ஸ்ன்ட்டு ஆளுங்களை செட் பண்ணி யூனிக்காக ஏதாச்சும் வீடியோஸ் எடுக்க நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களும் அவங்களோட காலேஜில் பாட்டை போட்டு விட்டு இவங்க ஸ்டெப்பு போட்டதுக்கப்புறம் கேமரா அந்த பக்கம் திரும்பினதும் அங்கே உட்காந்துங்கிறவங்க ஏதோ ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் உட்காந்துங்கிற எல்லாருமே பேசி வச்ச மாதிரி ஒன்றுமே பண்ணாமல் ப்ராங்க் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு இப்போ இதுவே ஒரு கண்டென்ட்டாக மாட்டிக்கிச்சு. இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான டான்ஸ் வீடியோக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் தெருவில் பசங்க நாலு குத்து போடுறதா இருக்கட்டும், பொண்ணுங்க சைலண்டாக ஹாஸ்டல் ரூம்குள்ளே டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும்னு நிறைய ஃபோட்டேஜஸ் கிடக்கும். அப்படி இங்கே ஒரு பொண்ணு ஆடுறத பாருங்களேன், ஏதோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டான்ஸ் ஆடுற இடத்துல எதுக்கு இப்படி தலையை கசக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியலையே. சரி இவங்க நல்லா ஈரமாக்குனதும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அடக்கடவுளே, இப்படி தலையை ஆற வைக்கிறது கூட டான்ஸ் ஸ்டெப்பில் சேர்ந்துருமோன்னு இப்போ தான் அங்கே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.